என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்கள் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் அன்புடன் வரவேற்கின்றேன். கஜகேசரி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ரோலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்றைய நாள் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி, கேட்டை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். கொஞ்சம் தயிர் சாப்பிட்டு இன்றைக்கு போனீங்க அப்படின்னா இன்றைய நாள் முழுவதும் ஒரு சுபிக்ஷமான ஒரு நாளாக இருக்கும். மேஷ ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார். இன்றைய நாள் முழுவதும் பாத்தீங்கன்னா சிஸ்டம் சாப்ட்வேர் கம்யூனிகேஷன் டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் பிளஸ் யாரெல்லாம் வந்து அச்சகத்துறையில் இருக்காங்களோ அவங்களுக்கு, கணக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க பேங்க்ல அவங்களுக்கு, அதே மாதிரி ஆரம்ப கல்வி வச்சு நடத்துறாங்க, ஒரு ப்ரீ ஸ்கூல் நடத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அபரிமிதமான ஒரு நாளாக இருக்க போகுது. அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லலாம். அண்ட் ஹூவர் இஸ் இன்வால்வ் இன் டூ இளைய சகோதர சகோதரிகள் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு நல்லா நடக்க போகுதுன்னு சொல்லலாம். அவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்லா நடக்க போகுதுன்னு சொல்லலாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு எமோஷனலா ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று விளங்குகிறது. ரிஷப ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார். இன்றைய நாள் முழுவதும் யாரெல்லாம் தங்க வியாபாரிகள் இருக்காங்களோ அவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அசட் கண்டிப்பாக கன்வெர்ட் ஆகும். தங்கம் மூலியமாக காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அம்சம், காசு பொருள் எந்த விதத்துல நீங்க இன்வால்வ் ஆனாலும் சரி இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பணம் இன்று இன்றைய நாள் நீங்க எதிர்பார்க்கலாம்னு சொல்லலாம். மெயினா யாருக்கிட்ட இருக்கு, யாராவது பேங்க்ல வந்து இது கேட்டிருக்கீங்க, லோன் மாதிரி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெரிய ஒரு அசெட்டாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி வரும்னு சொல்லலாம். அது மட்டும் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சுபமாக எல்லாமே கன்வெர்ட் ஆகும்னு சொல்லலாம். பெரிய ஒரு அட்வான்டேஜான நாள், எது எடுத்தாலும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமும் திருப்தியும் இன்றைய நாள் காசு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலே நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. ரொம்ப ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டே. மிதுன ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்களுக்கு லக்னத்தில் இருக்கிறார். இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சினிமாவில் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு ஹீரோ ஹீரோயின் மாதிரி அப்படி அளவுக்கு ஜொலிப்பீங்கன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் உங்கள் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு க்ளோ. யார் பார்த்தாலும் என்ன மேடம் இன்றைக்கி அவ்வளோ அழகாக இருக்கீங்கன்னு கேட்பாங்க. என்ன சார் ஒரு ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, இன்றைக்கி ஒரு ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு வந்து உங்கள் முகத்தில் ஒரு புத்துணர்ச்சியோடு இருப்பீங்கன்னு சொல்லலாம். எது ஏற்றாலும் வந்து சூப்பரான வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளாக இன்று இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. காசு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும், எதாக இருந்தாலும் இன்றைக்கி ட்ரை பண்ணலாம். அமோகமான வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளாக இன்று இருக்கு. கடகராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். இன்றைய நாள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காலில் கொஞ்சம் கொழுப்பு சத்து ஜாஸ்தியாக மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. காலில் வந்து வலி வேதனைகள் லைட்டா வரும். ஆனா என்னதான் பண்ணாலுமே விரையும் அப்படிங்கறது உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையே வராது. என்னன்னா நீங்க போட்டுக்கக்கூடிய செயின் ஆகட்டும் தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து லைட்டா கட்டாக வாய்ப்புகள் இருக்கு, அது போய் டேமேஜ் பண்ணி சரி பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும்னு சொல்லலாம். பில் பேங்க்ல லாக்கர் வச்சிருந்தீங்கன்னா லாக்கரை போய் ஒரு செக் பண்ணிட்டு வர்றது நல்லது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வர்றது நல்லதுன்னு சொல்லலாம். அதாவது தேவையில்லாத வீண் வரையும் நடக்கக்கூடிய அம்சம், அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து காசை சேமிச்சு வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். பேங்கிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாகிரதையா நடந்துக்கிறதுங்கிறது நல்லது இந்த நாள். மற்ற ஸ்தானங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கிறதுனால ஒரு அமோகமான ஒரு நாளாக இன்று விளங்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. சிம்ம ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். இன்றைய நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். யாரெல்லாம் வந்து பேங்கிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்காங்களோ, டீச்சிங் துறையில் இருக்காங்களோ, ப்ரொஃபஸராக இருக்காங்களோ, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்காங்களோ, அவங்களுக்குலாம் பெரிய ஒரு கன்சல்டன்சி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து யாரெல்லாம் இன்வால்வாக இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் பெரிய ஒரு லாபம் முன்னேற்றம் கிடைக்கும். எது எடுத்தாலும் மிகப்பெரிய லாபம். தங்கத்தில் இன்றைய நாள் முதலீடு பண்ணீங்கன்னா 200% லாபம் கிடைக்கும், இல்லை எந்த டவுட்டும் கிடையாது. தங்கத்தில் முதலீடு பண்ணுறதே லாபம் தான். ஆனால் இன்றைய நாள் பண்ணீங்க அப்படின்னா ரெட்டிப்பு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. ரொம்ப ஒரு அமோகமான நாள், ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க, ரொம்ப ஒரு திருப்தியான ஒரு நாளாக இன்றைக்கு கன்வெர்ட் ஆகும். கன்னி ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். பட்ட விஷயங்கள்ல இன்றைய அபரிமிதமான ஒரு முன்னேற்றம், லாபம் எல்லாமே கிடைக்கும். மெயின்லி யாரெல்லாம் மேனேஜ்மெண்ட் பொசிஷன் இருக்கீங்களோ, டீச்சிங் ப்ரொஃபஷன் இருக்கீங்களோ, பேங்கிங் ப்ரொஃபஷன் இருக்கீங்களோ, அண்ட் ஹூவர் இஸ் இன் அ டாப் மேனேஜ்மெண்ட் பொசிஷன் எந்த மேனேஜ்மெண்ட்ல இருந்தாலும் சரி, அவங்களுக்குலாம் வந்து
பெரிய ஒரு லாபம் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, கையில் வரக்கூடிய காசு பணம் கொஞ்சம் இன்றைய நாள் ஜாஸ்தியாக இருக்கும், தொழில் மூலியமாக நிறைய லாபம் கிடைக்கும். ஆர் அத்தை மாமா வகையில எதாவது நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா பெரிய ஒரு சக்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகள் மூலியமாக ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் ஸ்பெஷலா சொன்னா பொன் குழந்தைகள் மூலியமாக மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கிறதுக்கு உங்க இந்த இன்றைய நாள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி, இந்த ஒரு நாள் மிக இனிய நாளாக இருக்கு அப்படிங்கிறது எந்த டவுட்டும் கிடையாது. என்றும் இனிய நாளே. துலாம் ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார். இன்றைய நாள் முழுவதும் வந்து முன்னோர்களின் அனுகிரகத்தில் சூப்பரான ஒரு நாள்னு சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க இன்றைய நாள். அதுவும் மெயினா பாத்தீங்கன்னா மகாபெரியவரோட அனுகிரகம் ஆட்டும், ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி அனுகிரகம் ஆட்டும், உங்க குருமார்களின் அனுகிரகத்தின் மூலியமாக, முன்னோர்களின் அனுகிரகத்தின் மூலியமாக, கடவுளின் அனுகிரகம் வந்து பரிபூர்ணமாக இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு இருக்கு. எது எடுத்தாலும் மிகப்பெரிய சக்சஸ் அடையக்கூடிய ஒரு அமோகமான ஒரு நாளாக இன்று இருக்கு. மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு சடனா ஒரு பெரிய லக்கு கொண்டு வந்து கையில கொடுத்த மாதிரி இருக்கும், இமேஜினே பண்ணிருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நாளாக இன்று இருக்கு. விருச்சிக ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நாள் நீங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினாக குருமார்கள் கிட்ட இருந்து அவமானங்கள் படக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கு. ஆர் கொஞ்சம் அசிங்கங்கள், அவமானங்கள், தர்மத்துக்கு எதிராக நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை நீங்க தள்ளப்படுவீங்கன்னு சொல்லலாம். அந்த இடத்துல கண்டிப்பா வந்து நீங்க அந்த விஷயத்த பேசியிருக்க கூடாது, ஆனா உங்களை பேச வச்சிருவாங்க நிபந்தனைக்குட்பட்டு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இடத்துல நீங்க உங்களை போய் தர்ம சங்கடமான சுச்சுவேஷன்ல நிக்க வச்சிருவாங்க. உங்களுக்கு யாரெல்லாம் அத்தை மாமா வகையாளர் இருக்காங்களோ, பெரியவங்க யார் இருக்காங்களோ, அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் மனசு வாக்குவாதங்கள் நடக்கிறதுக்கு, கொஞ்சம் மனசு வந்து கஷ்டப்படும் சொல்லலாம். தங்க வியாபாரிகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு முதலீடு பண்ணக்கூடாது, தங்கத்துல இன்றைய நாள் முதலீடு பண்ணக்கூடாது. பிளஸ் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல யாராக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து யாரும் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டரு, எந்த ஒரு டெசிஷன்லாம் கையெழுத்து போடாமல் இருக்கிறது பெட்டரு. அதுவும் ஏதாவது பெரிய கான்ட்ராக்ட்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா இன்றைய நாள் கையெழுத்து போடாமல் இருக்கிறது நல்லது, பெரிய ஒரு ப்ராப்ளமாகவே அதுக்கப்புறம் மாறும்னு சொல்லலாம். முடிந்த அளவுக்கு இந்த நாள் முழுவதும் குருமார்கள் ஆகிய காஞ்சி மகாபரிவராட்டும் ராகவேந்திர சுவாமியை வணங்குவது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை இன்றைய நாள் முழுவதும் கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா அப்படிங்கிற ஒரு சாதாரணமான இந்த வார்த்தையை நீங்க சொல்லும் போது 51 தடவை சொல்லுவோம், ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா, ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா. நீங்க எந்த குருவார்களாக நீங்க மனசுல யார வச்சுட்டாலும் சரி, அவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஒரு பூஜையை வந்து அர்ப்பணிக்கிறது இந்த ஒரு சோஸ்திரம். அதனால மிகப்பெரிய ஒரு லெவல்ல ஒரு முன்னேற்றம் அடைக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு கன்வெர்ட் ஆகும். தனுசு ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார். இன்றைய நாள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நல்ல ஒரு சந்தோஷம், உங்க பசங்கனால ஒரு நல்ல சந்தோஷம், இரண்டாம் குழந்தையினால பெரிய ஒரு சந்தோஷம், பொன் குழந்தையினால மிகப்பெரிய சந்தோஷம். அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், பிசினஸ்ல நல்ல ஒரு முன்னேற்றம், தொழில பெரிய ஒரு வளர்ச்சி, இந்த மாதிரி எது எடுத்தாலுமே வந்து சூப்பரான ஒரு நாளாக இன்று இருக்குன்னு சொல்லலாம். யாருக்குமே வந்து கெட்டதுங்கிறது இன்றைய நாள் நடக்காது. பெரிய ஒரு அசட் உங்க சுயஜாதகத்துல உங்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்கோ அது மாதிரிதான் நடக்கும். ஆனா 50% என்ன இந்த இன்றைய நாளில் எப்படி இருக்க போகுதுங்கிறதுல ஒரு டவுட்டே வேண்டியதில்லை, அருமையான ஒரு நாளாக என்ற முழுதும் இருக்கு. மகர ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறார். இன்றைய நாள் முழுவதும் டாக்டர்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அதாவது யாரெல்லாம் வியாபாரத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். யாரெல்லாம் வந்து இந்த தங்கம் சம்பந்தப்பட்ட வியாபாரிகள், தங்கம் மூலியமாக வியாபாரிகள், நீங்க ஒரு இடத்துல வேலை செய்யறீங்க அப்படின்னா உங்க சபார்டினேட்ஸ், குவார்டினேட்ஸ் யாராக இருக்காங்களோ அவங்க மூலியமாக ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய நபர்கள், யாரெல்லாம் உங்களுக்கு டீச் பண்றாங்களோ அவங்க மூலியமாக உங்களுக்கு பெரிய ஒரு நல்ல ஒரு அம்சம், செயின்ட்டுன்னு சொல்லலாம், ஒரு குருமார்கள் ஆகட்டும், அவங்க மூலியமாக ஒரு பெரிய அனுகிரகம் கிடைத்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்க கூட வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குன்னு சொல்லலாம். இது மட்டும் கிடையாது, யாரெல்லாம் ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. பார்ட்னர், ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி, இந்த ஒரு நாள் ஃபென்டாஸ்டிக்கான நாளாக எல்லாருக்குமே இருக்குங்கிறதுல ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். கும்ப ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கு. இன்றைய நாள் முழுவதும் குழந்தைகளால் மிகப்பெரிய ஒரு நன்மை உங்களுக்கு வந்து கண்டிப்பா நடக்கும்னு சொல்லலாம். குழந்தைகள் மூலியமாக ஒரு பெரிய ஒரு மன சந்தோஷம் இருக்கும். பையன் படிக்கவே மாட்டேங்கிறாங்க சார்னு சொல்ற ஒரு நபர்கள் எல்லாமே இன்றைய நாள் வந்து பரவாயில்ல சார், உலக படிக்க ஆரம்பிச்சேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் இருப்பீங்க.
பெரிய ஒரு அட்வான்டேஜான ஒரு நாள். தெய்வ அனுகிரகம் ரொம்ப அதிகமாக இருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடு இருக்கக்கூடிய ஆட்கள், கலை உலகத்துல சம்பந்தப்பட்டது, கலை ஏதோ ஒரு கலையை வந்து டீச் பண்ணக்கூடிய ஆட்கள் ஆகட்டும், இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லலாம். டைரக்டர் ஆகட்டும், யாரெல்லாம் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப அபரிமிதமான லாபம் முன்னேற்றம் வந்து இந்த நாள்ல கண்டிப்பா இருக்குன்னு சொல்லி, இந்த ஒரு நாள் ரொம்ப இனிய நாளாக இருக்குங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. மீன ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்க ராசிக்கு 4 இடத்தில் இருக்கிறார்.